ஒருத்தர் சொல்றாரு சர்க்கரை இருந்தா கூட அது முன்ஜென்ம வினை தான் அப்படின்னு. இப்ப போன ஜென்மத்துல சாப்பிட்ட சர்க்கரை இந்த வயசு வரைக்கும் எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு சின்ன விபத்து, அதனால ஆணையர் ஒண்ணு குறைச்சிக்க வேணாம், உனக்கு எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு பெரிய விபத்து இல்ல, நானே எந்திரிச்சு நடந்து போற அளவுக்கு ஒரு விபத்து. அதனால ஒரு மாசம் கால் கட்டு போட்டுக்கிட்டு, ரெண்டாவது தடவையா கால் கட்டு போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நலம் விசாரிக்க வர்றப்பதாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி எல்லாம் நலம் விசாரிக்க கூடாதுங்கிறது. ஒருத்தர் சொல்றாரு எங்க கணுக்கால்ல அடிபடக்கூடாதுங்க. ஏ கணுக்கால அடிபட்டுருச்சு, நான் என்ன இடத்த பிக்ஸ் பண்ணியா கொடுத்தேன், முழங்காலா கணுக்காலான்னு. ஒரு தடவை மஞ்சக்கமாலை வந்து ஜிஹெச்ல இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்தப்ப கேட்டாங்க மஞ்சக்கமாலையா, ஆமா. அடிக்கடி ஒண்ணுக்கு போனீங்கன்னா மஞ்சளா போகுங்க, ஆமாங்க. கண்ணு மஞ்சளா இருக்குமே, ஆமா. நான் நினைச்சிட்டேன் வரிசையா ஆர்டரா சொல்றானே, இவனுக்கு ஒருவேளை மஞ்சக்கமாலை வந்திருக்கும் போல இருக்கு, அதை நினைச்சுதான் சொல்றான் நினைச்சுக்கிட்டு. ஏங்க உங்களுக்கு மஞ்சக்காமலை ஏற்கனவே வந்திருக்கான், அதுக்கு தான் சொல்றேன் எனக்கு ஏன் வருது, நான் எவஞ்சோத்துல மண்ணள்ளி போட்டேன், எனக்கு ஏன் மஞ்சக்காமலை வரப்போகுதுங்கிறான். இப்ப நான் எவஞ்சோத்துல நான் மண்ணள்ளி போட்டேன், இந்த ஜென்மத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜென்மம் தாங்க, இதை தாண்டி நீங்க ஒரு 1000 ஜென்மம் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான மாலை நேரத்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே கடந்த ஆண்டும் நானும் தோழர் சு வெங்கடேசன் அவர்களும் தான் இணைந்து பேசினோம். எனவே இந்த ஆண்டு வேறு வேறு நாளில் பேசலாம் என்றுதான் தோழர் சுவே சொன்னார். ஆனால் என்ன முன்ஜென்ம வினைன்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒரே நாளில ஒரு முன்ஜென்ம தொடர்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன். தோழர் சு வெங்கடேசன் அவர்களும் நானும் அவர் சித்திரை வீதிகளின் சரித்திரம் என்கிற தலைப்பிலே பேச இருக்கிறார். அது தலைப்பு கூட நான் அவர் தனியாக கொடுத்தாரு, நான் தனியாக கொடுத்தேன். அவர் வீதியை பற்றி பேச போகிறாரு, நான் திண்ணைகளை பற்றியும் வரவேற்பரை பற்றியும் பேசப்போகிறேன். இதில் சித்திரை வீதிகளின் சரித்திரம் என்று சொல்கிற பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் மிக குறைவாகவே திரை இசைப்பாளர்களை எழுதியிருக்கிறார். ஒரு பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, உம்மேல கொண்ட ஆசை உத்தமிய மெத்த உண்டு சத்தியமாக சொல்லுகிறேண்டி தங்கரத்தினமே அப்படின்னு ஒரு பாட்டு. இங்கே காதலனும் காதலியும் பிரியாமல் இருக்கிறதுக்கு நகமும் சதையும் போல விழியும் இமையும் போல அப்படின்னு எத்தனையோ சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அண்ணா மாதிரி ஒரு உவமையை யாரும் சொன்னதே கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பாட்டுக்கு இடையில, சித்திரைக்கு பக்கத்தில் சேர்ந்திருக்கிற வைகாசி போல் நீயும் நானும் சேர்ந்துக்கலாம் பொன்னு ரத்தினமே அப்படின்னு இருப்பார். என்னைக்காவது சித்திரையும் வைகாசியும் பிரிக்க முடியுமா? சித்திரை வந்தால் வைகாசி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி சித்திரை வீதிகளினுடைய சரித்திரத்தை எடுத்து சொல்ல நம்முடைய அன்புத்தோழர் சூவி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். நாங்கள் ரெண்டு பேருமே இன்னைக்கு போலீஸின் பிடியில் சிக்கி இருக்கிறோம். அந்த பக்கம் காவல் ஆணையர், இந்த பக்கம் உதவி காவல் ஆணையர். போலீஸின் பிடியில் சிக்கினார் அப்படின்னு போடுவோம் இல்லையா, அது மாதிரி உண்மையிலேயே அப்படி சிக்கியிருக்கோம். அதில் கூட மதுகுமாரி அவர்கள் பேசுகிற பொழுது மதுன்னு சொன்னவுடனே தேன்னு சொன்னாங்க. வழக்கமாக என்ன சொல்கிறவங்க எல்லாம் மது சொல்லும்போது சரக்கத்தான் சொல்லுவாங்க. மது அவருடைய பேச்சிலேயே மது இருக்கிறது. எனவே அவங்க பேர்லேயும் மது இருக்கிறதுனால தேன் அப்படிங்கிறத மதுனாலும் தேன்னாலும் ஒன்று தான். மதுகுமாரி அவர்கள் ரொம்ப அழகாக இந்த மணிமேகலை என்கிற வார்த்தையெல்லாம் அவர்களுடைய ஐயா லோகநாதன் நம்முடைய தமிழர், இயல்பாக தமிழ் இலக்கியங்கள் பேசுவது இயல்பு. ஆனால் அவங்க அப்போ கூட அந்த மணிமேகலை என்கிற வார்த்தையை உச்சரித்த பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு தந்த பரிசு கூட ஒரு அருமையான பரிசு, திருவள்ளுவரை தந்திருக்கிறார்கள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, ஒரு அழகான சிலை. நீங்கள் கன்னியாகுமரியில் 133 அடி உயரத்தில் முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞர் வள்ளுவருடைய சிலையை வைத்திருக்கிறார். அது வரைக்கும் கன்னியாகுமரிக்கு யார் போனாலும் என்ன நோக்கத்துக்கு போனாலும் என்ன சொல்லுவோம், அங்கே பகவதி அம்மன் கோயில் இருக்கு, அதுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் பாறை இருக்கு இல்லையா, விவேகானந்தர் பாறை. கன்னியாகுமரிக்கு போனியே என்ன பார்த்தேன், விவேகானந்தர் பாறையை பார்த்தேன். இதெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால். இப்போ போனவா என்ன சொல்லுவீங்க, திருவள்ளுவர் சிலையை பார்த்தேன். ஒரு பாறையை சிலையாக மாற்றியது தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய சாதனை. அந்த சிலையை பார்க்கிற பொழுதெல்லாம் உண்மையிலேயே இந்தியாவினுடைய தென்கோடி முனையில் நம்முடைய வள்ளுவ பேராசான் உயர்ந்து நிற்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்ணைகளும் வரவேற்புறையும் அப்படின்னு இப்போ நண்பர் தொகுத்து வழங்கின நண்பர் கூட அழகாக தமிழில் பேசி சொன்னாங்க.
இன்றைக்கு இருக்கிற 2K ஹிட்ஸ் அப்படி சொன்னதால புரியும், அவங்களுக்கு வரவேற்பறை தெரியும், திண்ணை தெரியுமா? நிறைய வீடுகளில் இப்ப திண்ணை இல்லை. நம்முடைய மதுரையினுடைய மேடை கலைவாணர் நன்மாரை அடிக்கடி சொல்லுவார், ஒரு காலத்துல நம்ம வீடுகளில் திண்ணை இருந்தது, திண்ணையில ஒரு பானை இருந்தது, பானையில தண்ணி இருக்கும், யார் வந்தாலும் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் அந்த திண்ணையில இலைப்பாரி விட்டு தண்ணீரை குடித்து விட்டு போவார்கள். கொஞ்சம் வெளியூர்காரங்களால் தான் நீராகாரம் மோர் சமயத்தில் சோறு கூட கொடுப்பாங்க. இது ஒரு காலத்தில் திண்ணை வைத்து வீடு கட்டிய பழக்கம் இருந்தது. நன்மாரை என்ன சொல்வார்னா, இப்ப வறுமை அதிகரிக்க அதிகரிக்க திண்ணை காணா போச்சு, இருந்த திண்ணையும் வித்தலாக்கு கடைக்கு வாடகைக்கு விட்டாங்க. இப்ப இருந்த வித்தலாக்கு கடையில தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க திண்ணைய. சில வீடுகளில் பாத்தீங்கன்னா முற்றம் இருக்கும், சில செட்டிநாடு வீடுகளில் பாத்தீங்கன்னா சுத்தி திண்ணை மாதிரி இருக்கும், நடுவ ஒரு முத்தம் இருக்கும். ஒரு முறை மன்னை நாராயணசாமி வீட்டுக்கு கலைஞர் போயிருக்கிறார், வீட்டை பூரா சுத்தி காட்டியிருக்காரு, சுத்தி காட்டுற மாதிரி ஒரு வீடு இருந்திருக்கு அவருக்கு. இப்ப நம்ம வீட்டில் சுத்தி காட்டுறதுக்கு என்ன இருக்கு, சுத்தி காட்டிட்டு வரும் பொழுது ஒரு இந்த முத்தத்தை காட்டி மன்னையார் சொன்னாராம், கலைஞர் அவர்களே இந்த முத்தத்துல தான் நான் பிறந்தேன். பெரும்பாலும் இப்ப பிரசவம் அங்கதான் நடந்திருக்கும். கலைஞர் சொன்னாராம், விடியா எல்லாரும் முத்தத்துலாம் பிறந்தாங்க, நீ ஒருத்தன் தான் ஏதோ முத்தத்துல பிறந்த மாதிரி அதிசயமா சொல்ற அப்படின்னாராம். அது அவருடைய சமயோகிதம். இப்ப திண்ணை அப்படின்னா என்ன, அது என்ன குறிக்குது? ஒரு கவிதையில கூட திண்ணைனா என்ன, திண்ணை என்பது தெருவிலே உயர்ந்தது, யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? அண்ணன் என்பவன் தம்பிக்கு மூத்தவன், இப்படியே அறிமுகப்படுத்தலாம். ஆனா திண்ணை என்பது ஒரு குறியீடு, ஒரு பண்பாட்டினுடைய சின்னம், எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்த இடம் தான் திண்ணைன்னு சொல்றோம். இப்ப நம்ம யாரும் பொதுவா திண்ணை வச்சு கட்டுறது இல்லை, வரவேற்பறை வச்சுதான் கட்டுறோம். வரவேற்புறைக்கு எதுக்கு கட்டுறோம்னா, எவனும் வந்துடக்கூடாது என்பதற்காகவே கட்டப்படுகிற இடத்திற்கு பெயர் தான் வரவேற்பறை. இங்க சில வீடுகள்ல அப்படியெல்லாம் பொசுக்குன்னு உள்ள போயிட முடியாதுங்க, வெளியே நாய், சில வீடுல போர்டு போட்டுருவாங்க பார்த்தீங்களா, நாய் ஜாக்கிரதை. அது நாயா சொல்றாங்க ஜாக்கிரதைன்னு, நம்மளை சொல்றாங்க உள்ள எல்லாம் தப்பி தோறி வந்துடாத. ஒரு வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னே போட்டிருந்தாங்க. நான் கூட இரடா பொதுவாக ஒரு நாய் தானே வளர்ப்பாங்க. இந்த நாய் வைக்கிற கலாச்சாரமே மாறி போச்சாங்க. ஒரு காலத்தில் கிராமத்தில் நாயெல்லாம் வெளியே தானங்க தெரிஞ்சிச்சு. இப்போ போய் பாருங்க, நாயை மேய்க்கிறதே ஒரு பெரிய பணியாக சில பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில் பார்த்தா மாடு, நம்ம ஒரு காலத்தில் மாடு மேய்ச்சோம், இப்போ இங்கே நாய் மேய்க்கிறாங்க. அந்த நாயை கெஞ்சுறாங்க, கொஞ்சம் கக்காப்போ கொஞ்சம் கக்காப்போ. வீட்டில் ஃபுல்லாக கக்கா போடுறதை பற்றியும் எனக்கு கவலையே கிடையாது. இந்த நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஏன் போட்டிருக்காங்கன்னா, நான் போய் ஐயா இருக்கிற யாரு அப்படின்னாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், இவனையும் சேர்த்து தான் நாய்கள்னு போட்டிருக்காங்க. அது கடிச்சா கூட பரவாயில்ல, எத்தனை ஊசின்னு கணக்கு இருக்கு, இது கடிச்சா எத்தனை ஊசின்னு கணக்கு கிடையாது. உள்ள இருக்கிறவங்க வெளியே வர்றதுக்கு தானங்க காலிங் மேல் வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் அழைப்பு மணி. ஒரு படத்துல கூட எழுதியிருப்பாங்கல்ல, அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி வந்து, ஓடி நான் வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பேத்தியை பத்தி பாட்டி பாடுற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அழைப்பு மணிங்கிறது, நீங்க போன உடனே உள்ள இருக்க ஐயாவையோ அம்மாவையோ கூப்பிடுறதுக்காக வைக்கிறதுக்கு பேர் தான் அழைப்பு மணி. ஆனா ஒரு வீட்டுல அழைப்பு மணியை ஒழிச்சு வச்சிருக்காங்க. நீங்க சில வீடுகளை பார்த்துருப்பீங்க, என்னங்க உங்க வீட்டுல காலிங் பெல்ல இருக்கு, இல்லங்க உள்ள வச்சிருக்கோம்ங்க. தெரியலையே, தெரியக்கூடாதுதான் வச்சிருக்கோம். ஏன் தெரிஞ்ச மாதிரி வச்சாங்க, கண்ட நாயெல்லாம் வந்து அடிக்கிறது இல்ல. இப்ப நான் சொன்னதனுடைய பொருள் உங்களுக்கு புரியுதா, எதுக்கு வரவேற்பறை கட்டுறாங்க அப்படின்னு. அதையும் தாண்டி நீங்க நாயையும் தாண்டி உள்ள போறீங்கன்னு வைங்க, உள்ளுக்குள்ளதான் நாய் வளருது. இப்ப பெரும்பாலும் நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பொமேரியன் நாய்ன்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு, முடினா முடிங்க, அது முகம் எங்க தெரியல, எதுவுமே தெரியல. நான் கேட்டேன், என்ன அப்படி இப்படி இருக்கேன் நாய் அப்படின்னு, எதியா முன்பக்கம் எதியா பின்பக்கம், இவ்வளவு முடி கொச கொசன் இருக்கேன். அவன் சொன்ன, சூன்னு வரட்டு, அது எந்த பக்கம் ஓடுதோ அதான் முன்பக்கம்னா. நான் சூ அப்படின்னு கெக்க கெக்கன்னு சிரிக்கிறான், ஏன்னா என் நாய் ரிவர்ஸில் ஓடுதுங்கிறான். இப்ப நான் ஏன் சொன்னேன்னு புரியுதா, ஏன் வரவேற்புறைக்கு எவனும் வரக்கூடாதுன்னே கட்டி வச்சிருக்காங்கன்னு. இதையும் மீறி நீங்க போயிட்டீங்கன்னு வைங்க, ஒரு லென்ஸ் வழியை அவங்கள பார்த்த பிறகுதான் உள்ள விடுவாங்க. நீங்க காலிங் பெல்லையும் அடிச்சு உங்க நல்ல நேரம் வீட்டுக்குள்ள ஆள் இருந்து அவங்க இந்த லென்ஸ் வழியா பார்த்தா நல்லவங்க கூட திருடங்க மாதிரி தான் தெரியுவாங்க. அந்த லென்ஸ்ல எதை வச்சு கண்டுபிடிப்பாங்களோ தெரியல. ஒருவேளை தெரிஞ்ச மூஞ்சியா இருந்தா வாங்கன்னு உட்கார வச்சுட்டு அவங்க ஒன்னு டிவியை பார்ப்பாங்க, இல்லைன்னா செல்ல பார்ப்பாங்க, பேசுவது என்பதே இல்லை. சரி, திருமண வீடுகளுக்கு போய் பாருங்க. இப்பெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுக்காரங்க வாசல்ல இருந்துன்னு வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுவாங்க, இப்பெல்லாம் அதுக்குன்னு தனியாக ஆள் போட்டு விட்டாங்க. ஒரு காலத்தில் பொம்மையை நிறுத்தி வச்சிருந்தாங்க, அது நம்ம போனாலும் கும்பிடும், செருப்பு திருட வந்தவனையும் கும்பிடும். இப்போதான் கல்யாணத்துக்கு போறது இல்லையே நம்ம,
எங்கே போன, எந்த கல்யாணத்துல சாப்பிட்ட, அங்க போய் தலையை காட்டிட்டு இவர் ஒரு அதிசயமான தலையை கொண்ட காட்டத்தான் அவர் போறது. அவரு தலையை கொண்ட காட்டிட்டு அங்க காட்டிட்டு அங்க காட்டிட்டு அங்க சாப்பிடலாம்னு இங்க விட்டு இங்க சாப்பிடலாம்னு அங்க விட்டு கடைசியா போற வீட்டுல அவங்க இப்ப மண்டபத்தை பூட்டிக்கிட்டு இருப்பாங்க. கடைசியா வீட்டுல வந்து பழைய சொல்றான்னு கேட்பாங்க. ஏதாவது வீட்டுல கூட சாப்பிட்டுருக்கலாம்னு வைங்க. இப்ப அந்த பொம்மையை எடுத்துட்டாங்க. அதுக்குன்னே நல்ல அழகான பெண்களை போட்டு வர்ற பூரா கும்பிடுவாங்க. நல்லவன் கெட்டவன், கல்யாண வீட்டுக்காரனா மாப்பிள்ள வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனா, எவன் வந்தாலும் அந்த பிள்ளைய கும்பிட்டு வாங்க, என்ன லேட்டா வரீங்க. அவன் சொல்றான், நாலு கல்யாண மண்டபம் பார்த்துட்டு காலை காட்டிட்டு வரான்டாமா. என்னடா பொதுவாக தலையத்தானே காட்டுவாங்கன்னா, அவன் செருப்பு திருட போயிருக்கான், நாலு மண்டபத்தில் எங்கேயும் அமையல, கடைசியா இங்கே வந்திருக்கான். அவனையும் வாங்க வாங்கன்னு உள்ள கூப்பிடுறாங்க. அது போக பன்னீர் சம்பவிச்சுக்கிட்டு சில சின்ன பிள்ளைங்க நிற்க ஒரு காலத்தில் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இப்போ அந்த பிள்ளையெல்லாம் காணா போச்சு. அதெல்லாம் உள்ள செல்லு நொண்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு மிஷினை வச்சு விட்டாங்க. போன உடனே உங்கள் மூஞ்சில சுனாமி அடித்த மாதிரி அடிக்கும். இவ்வளவையும் தாண்டி நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தான் திருமணத்துக்கு போனீங்கன்னு அர்த்தம். சரி, வரவேற்பறைக்கு வாங்க. இந்த பட்டுக்கோட்டையர் சொல்கிறாரு, இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி. இந்த திண்ணையில் உட்காந்து என்ன சிலபஸ்ன்னு உட்காந்தா பேசுகிறாங்க. அன்னைக்கு எவன் சிக்கிறானோ, கலைவாணர் ஒரு படத்தில் ஒரு ஜோக்கு வச்சுருப்பாருங்க, அஞ்சு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அங்கே இல்லாத ஆறாவது ஒரு ஆளை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் யோக்கியனா, அவனவெல்லாம் அவனை மாதிரி ஒரு ஆள் உண்டா? அந்த அஞ்சாவது ஆள் போன உடனே மற்ற நாலு பேர் அவனை பற்றி பேசுவாங்க. நாலாவது ஆள் போன உடனே மூணு பேரும் சேர்ந்து அவனை பேசுவாங்க. இந்த கடைசியாக நிற்கிறவன் போகிறதுக்கு யோசிப்பான். நம்ம போனோம்னா அடுத்த டார்கெட்டு இவன் தான். உலகத்தில் அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன பேசுகிறான் அப்படின்னு யோசிச்சோம்னு வைங்களேன், ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. இதை நான் சொல்லலை, பட்டினத்தார் சாமிகளே சொல்கிறார். பட்டினத்தார் எல்லாத்தையும் திறந்துட்டாருங்க. எல்லா உண்மையான துறவி அவர் உண்மையாக திறந்துட்டார். திறந்துட்டு என்ன பண்ணியிருக்கார், ஊரும் சதமல்ல உற்றாரும் சதமல்லன்னு பாடிக்கிட்டு அவரும் அவருடைய சிஷ்யர் பத்திரகிரியார்னு அவரும் ஒரு பெரிய சித்தர், ரெண்டு பேரும் வயலில் அவ்வளவு பெரிய அந்த ஊர்லேயே மிகப்பெரிய செல்வ சீமான் பட்டினத்தார் ஒரு துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு வயல் வரப்புல படுத்திருக்காருங்க. அந்த பக்கம் ரெண்டு பெண்கள் வந்து தண்ணி எடுக்க போயிருக்காங்க. அதில் ஒரு அக்கா சொல்லியிருக்கு, இந்த பட்டினத்தார் மாதிரி ஒரு உண்மையான துறவியை பார்க்க முடியாது. பாரு எவ்வளோ பெரிய செல்வந்தேன், எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த வக்கிய குத்துற இந்த வயலில் வந்து மனுஷன் துண்டோடு படுத்திருக்கிறாரு, இவர் இல்லை சாமியார் அப்படின்னு சொல்லித்தான் ஒரு அக்கா. அதுக்கு இன்னொரு அக்கா சொல்லித்தான், ஆமாம் இவரெல்லாம் பெரிய சாமியார். ஏக்கா அப்படி சொல்கிற, படுத்தா கூட இன்னமும் வரப்பு சுகத்துக்கு தானே வரப்புல தலை வச்சிருக்கான். எல்லாம் வீட்டில் பெத்தையில் தலைவாணி வச்சிருந்த சுகம் அவனுக்கு இன்னும் போகலை, அதனால தான் வரப்புல தலை வச்சு படுத்திருக்கான் அப்படின்னு தான் ஒரு அக்கா இதை கேட்டிருக்காரு. ஆஹா, எல்லாத்தையும் திறந்து அந்த வரப்புல தலை வைக்கிற பழக்கத்தை விட்டுட்டோமேனு வரும்பொழுது பொசுக்குன்னு கீழே இறங்கி படுத்துட்டார். ரெண்டு பேரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றாங்க. வரும்பொழுது கேட்டிருக்காப்புல, இங்க பாருக்கா உண்மையான துறவி, நீ ஒரு வார்த்தை சொன்னியா, இந்த வரப்பு சுகம் தேவையான்னு வெறுத்த தந்தரையில படுத்துட்டார் பாரு அப்படின்னு நினைச்சான். இவர் இல்ல சாமியார். அது அந்த அக்கா சொல்லிச்சான், ஆமா இவெல்லாம் ஒரு சாமியாரா? ஏக்கா அப்படி சொல்ற, சாமியார்னா அடுத்த ஆள் என்ன பேசுறாங்கன்னு கேட்கக்கூடாது. இவன் போற வர ஆளுகள்லாம் என்ன பேசுதுன்னு கேட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறானே, இவெல்லாம் ஒரு சாமியாரா? அதுக்குத்தான் சொல்றேன், சாமியாரை பத்தியும் பேசக்கூடாது. சாமியார்கள் நம்மளை பத்தி என்ன பேசுறாங்கிறதையும் கேட்டோம்னா இதுவே முடியாது. இன்னைக்கு தாங்க ஒரு ஒரு நம்ம சமூக வலைதளங்கள்ல ஒன்று வைரலா இருக்கு. ஒரு குட்டி சாமியார் வர்றாரு. வந்த உடனே எம்ஆர் ராதாட்ட அவர் வர்றாரு. எம்ஆர் ராதா நடிகவேல் எம்ஆர் ராதா மாதிரி ஒரு நக்கல் பிடிச்சாலும் உலகத்திலேயே பார்க்க முடியாதுங்க. அவர்கிட்ட அவர் கேட்குறாரு, சாமி யாரு? உடனே அவர் திரும்ப, சாமி யாரு, என்ன நக்கல் பண்றியா? சாமி யாருன்னு உன்ன கேட்டா நீ சாமி யாருன்னு திரும்ப என்னையே கேட்குற? இல்லைங்க, நான் சாமி யாரு. சாமி யாருன்னா என்ன? சன்னியாசிங்க. அப்புறம் சாமி யாருன்னு முதல்ல சொன்னேன். இல்லைங்க, சன்னியாசிக்கு மாத்து பேர் தாங்க சாமியார். சரி சொல்லு, சாமி யாரு? சாமி யாருன்னு உலகத்துக்கெல்லாம் சொல்றவர் தாங்க சாமி யாரு. சரி சொல்லு, சாமி யாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கிருஷ்ணர் முருகர் அவரெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ சொல்லு சாமி யாரு. சரி என்ன வயசு இருக்கு உனக்கு? ஒரு 20-25 வயசு இருக்குங்க. பிஞ்சு சாமியார் போல. நீங்க வேற யாரையும் மனசில் நினைச்சுக்க கூடாது. பிஞ்சு சாமியார் போல, வேற எந்த தொழிலையும் விட இது கொஞ்சம் உனக்கு ஏத்த மாதிரி இருந்ததால நீ சாமியார் ஆயிட்ட. இல்ல வேற ஏதாவது தொழில் கத்திருக்கியா? இல்லங்க, இது ஒண்ணுதான் கத்திருக்கேன், வேற எப்படி தொழில் கத்துக்குவே? இதான் சிறந்த தொழில் நீ தேர்ந்தெடுத்தேன்னு சொல்லுவார். நல்லதுல சாமியார்களா இருந்தா கூட என்ன சொல்றாங்கன்னு கேட்க கூடாது. இப்ப கூட
இந்த புத்தகத்தை பத்தி நம்முடைய மரியாதைக்குரிய ஆணையர் அவர்கள் சொன்னாங்க, ஏன் படிக்கணும், நீங்க இந்த ஜென்மத்திலேயே ஒரு 1000 ஜென்மத்து வாழ்க்கைய வாழணும்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, புத்தகத்தை படிக்கணும். ஏன்னா டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தை படித்தால் டால்ஸ்டாய் வாழ்ந்த ரஷ்யாவிலே நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று பொருள். ஷேக்ஸ்பியருடைய நாடகங்களை படித்தால் ஷேக்ஸ்பியரோடு நீங்கள் தோளிலே கை போட்டுக் கொண்டு லண்டன் நகரத்தின் வீதிகளிலே நடக்கிறீர்கள் என்று பொருள். இந்த ஜென்மத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜென்மம் தாங்க, இதை தாண்டி நீங்க ஒரு 1000 ஜென்மம் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது புத்தகங்களை படிப்பதுதான். இதுல இந்த முற்பிறப்பு பிற்பிறப்பு சம்பந்தமெல்லாம் நிறைய வருது. நீங்க இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன உண்டோ அந்த கர்ம வினையை மட்டும் அனுபவிச்சுட்டு போங்க, அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் இங்கே மறுபடியும் எம் ஆர் ராதா தான் இழுக்க வேண்டியிருக்கு. அவர் ஒரு இடத்துல திவசம் கொடுத்துட்டு இருக்காங்க, பார்த்தா அரிசி பருப்பு குடலங்கா வெண்டைக்கா, உடனே கேட்டிருக்காரு, யாருக்குயா, எங்க அப்பாவுக்கு தாயா, உங்க அப்பா என்ன விரும்பி சாப்பிடுவாரு, அவரு கறி மீன் தான் வெளுத்து கட்டுவாருங்க, அப்பனா செத்தவருக்கு அதை கறி மீன் தானே வைக்கணும், அப்புறம் என்ன புடலங்காயும் வெண்டைக்காயும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்லைங்க அவரு தாங்க சொன்னாரு இதெல்லாம் அவருக்கு, இல்லை இப்ப நீ உனக்கு திவசம் பண்றியா, இல்ல இந்த திவசம் பண்றவனுக்கு திவசம் பண்றியா, நீ உண்மையிலேயே உங்க அப்பாவுக்கு தேவசம் பண்ணா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை வச்சு தாண்டா கொடுக்கணும்னார். இதுக்கு மரியாதைக்குரிய திருமுருக கிருபானந்தவர் யார் ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, என்னன்னா சில பேரோட பேசணும்னு வைங்கள, சில உரையாடல் என்பது ஒரு கலைங்க, சில பேர்ட்ட பேசல பேச 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 ஆசையா இருக்கும், சில பேர்ட்ட பேசணும்னு வைங்க, பேசி முடிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உரையாடுறவங்க நிறைய இருக்காங்க. எனக்கே ஒரு அனுபவம் ஏற்பட்டுச்சுங்க, ஒரு மாசத்துக்கு முன்னால ஒரு சின்ன விபத்து, அதனால ஆணையர் ஒன்றும் கோச்சிக்க வேணாம், ஒன்று எஃப்ஐஆர் போடுற அளவுக்கு பெரிய விபத்து இல்லை, நானே எந்திரிச்சு நடந்து போற அளவுக்கு ஒரு விபத்து. அதனால ஒரு மாசம் கால் கெட்டு போட்டுக்கிட்டு, ரெண்டாவது தடவையா கால் கெட்டு போட்டுக்கிட்டு வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு நேரம். இந்த நலம் விசாரிக்க வர்றப்ப தாங்க நான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படியெல்லாம் நலம் விசாரிக்க கூடாதுங்கிறது. ஒருத்தர் சொல்றாரு, எங்க கணுக்கால்ல அடிபடக்கூடாதுங்க, யோ கணுக்கால அடிபட்டுருச்சு, நான் என்ன இடத்த ஃபிக்ஸ் பண்ணியா கொடுத்தேன், முழங்காலா கணுக்காலான்னு, வண்டி விழுந்த வாகம் அங்கே விழுந்துருச்சு, ஏங்க மொத்த வெயிட் அங்கே தானங்க வருது. சரி போகிறப்ப சொல்கிறார், கவனமாக இருங்க, வெயிட்டு கீட்டு போட்டுறாதீங்க. இப்போ நான் கால் வழியோடு டெய்லி தராசில் ஏறி ஏறி வெயிட் ஏறியிருக்கா இறங்கியிருக்கா, அதை விட உங்களுக்கு சர்க்கரை இருக்குல்ல, சர்க்கரை இருக்குது, அது ஒன்றும் பூர்வ ஜென்ம பகையெல்லாம் கிடையாதுங்க, அது எதுவும் இந்த வந்திருக்கு அவ்வளோதான். ஒருத்தர் சொல்றாரு, சர்க்கரை இருந்தா கூட அது முன்ஜென்ம வினை தான் அப்படின்னு, இப்ப போன ஜென்மத்தில் சாப்பிட்ட சர்க்கரை இந்த வயசு வரைக்கும் எஃபெக்ட் கொடுக்குது பாருங்க. அதனால அவர் சொல்றாரு, நீங்க சர்க்கரை ஏறாம பார்த்துக்கணும், அதுக்கு என்ன செய்யணும், கவலைப்படாம பார்த்துக்கணும். உண்மையிலே ஒரு சம்பவம் நினைச்சுங்க, ஒரு தடவை மஞ்சக்கமாலை வந்து ஜிஹெச்ல இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் பார்க்க வந்தாங்க, பார்க்க வந்தப்ப கேட்டாங்க, மஞ்சக்கமாலையா, ஆமா, அடிக்கடி ஒண்ணுக்கு போனீங்கன்னா மஞ்சளா போகுங்க, ஆமாங்க, கண்ணு மஞ்சளா இருக்குமே, ஆமா, கை கூட மஞ்சளா தெரியுமே, நான் நினைச்சிட்டேன் வரிசையா ஆர்டரா சொல்றானே, இவனுக்கு ஒருவேளை மஞ்சக்கமாலை வந்திருக்கும் போல இருக்கு, அதை நினைச்சுதான் சொல்றான் நினைச்சுக்கிட்டு, ஏங்க உங்களுக்கு மஞ்சக்கமாலை ஏற்கனவே வந்திருக்கான், அதுக்கு தான் சொல்றான், எனக்கு ஏன் வருது, நான் எவன் சோத்துல மண்ணெண்ணி போட்டேன், எனக்கு ஏன் மஞ்சக்கமாலை வரப்போகுதுங்கிறான், இப்ப நான் எவன் சோத்துல நான் மண்ணெண்ணி போட்டேன், இப்படி எதுக்கு ஆறுதல் சொல்ற, இப்படி சில பேர் குடும்பத்துக்கு வந்தாலே போகும்பொழுது அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருவாங்க, நாரதர்லாம் செத்துட்டார் நினைக்காதீங்க, வேற வேற பேர்ல ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒருத்தர் வந்திருக்காங்க. நான் சொல்றேன் ஏன் கதை இல்லைங்க, மரியாதைக்குரிய ஐயா கிருபானந்த வாரியார் சொன்ன கதை, அவருடைய அவன் எதில் ஸ்பெஷலிஸ்ட்னா, யாராவது நல்லா இருந்தா பிரிச்சு விட்டுருவான், எங்க ஒரு வீட்டுக்கு போனாலும் புருஷ முன்னாடியை பிரிச்சு விட்டுருவான், அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தால் 4 பேரையும் 4 வீடாக வச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான். அவன் அந்த ஊருக்கு வந்திருக்கான் ஒரு சிறப்பு வருகைன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்க பெருமை இல்லையா, நான் யாரா இருந்தாலும் பிரிச்சு விட்டுருவையா அப்படின்னு இருக்கான். அப்படியெல்லாம் சொல்லாதே, இந்த ஊரில் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க, அப்படி ஒரு மனமொத்த தம்பதிகள், அவங்கள உன்னால பிரிக்கவே முடியாதியா அப்படின்ட்டு இருக்காப்புல, அதெல்லாம் இல்லையா, கொஞ்சம் சில பிட்டுகளை கொஞ்சம் கூட போட வேண்டியிருக்கோம், அவ்வளோதான் பிரிச்சுடலாமியான் இருக்காப்புல, அதெல்லாம் பிரிக்க முடியாதியா, அப்படியா, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கடை வச்சிருக்காருங்க இந்த அம்மா, இது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க, சரின்னு நேரம் இங்கே போயிருக்கான், அந்த அம்மா யாரோ விருந்தினர் சொல்லி நல்லா இப்போ திண்ணையெல்லாம் இருக்குல்ல உட்கார வச்சு சோறு போட்டு எல்லாம் செஞ்சு எல்லாம் உபசரிச்சிருக்கு. போறப்ப சொல்லியிருக்கான், மகாலட்சுமி மாதிரி இருக்கியா, இந்த மகாலட்சுமினு எனக்கு ஒன்று ஞாபகம் வருதுங்க, ஒருத்தன் பொண்ணு பார்க்க போயிருக்கேன், அவன் போகலை, இன்னொருத்தன் போயிருக்கான், பொண்ணு எப்படின்னு கேட்டிருக்கான், இவன் சொல்லியிருக்கான் மகாலட்சுமி மாதிரி இருக்கும் அப்படின்னு, சரின்னு நம்பிட்டான். அப்போ இந்த போட்டோ இதெல்லாம் இல்லை இல்லை,
தாலி கட்டுறப்பதான் பார்த்திருக்கான், அவன் பில்டப் கொடுத்த அளவுக்கு அது இல்லை. கூப்பிட்டு கேட்டிருக்கான், என்னையா மகாலட்சுமி மாதிரி இருக்கும்னா, ஆனால் மகாலட்சுமி மாதிரி இல்லையா சுமாராக இருக்கையான்ட்டுருக்கேன். அதுக்கு இவன் சொன்னா மகாலட்சுமியே சுமாராக தான் இருக்கும். அதை யார் யார் நேரில் பார்த்து சிவகாசி காலரில் தானே பார்த்துருக்கேன் விடுறா அப்படின்னு நானும் அந்த மாதிரி சொல்லியிருக்கான். பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கே தாயே. ஆனால் இந்த ஜென்மத்தில் இந்த புருஷன் உனக்கு கிடைச்சது பெரிய விஷயம். ஆனால் வந்து போன ஜென்மம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கட்டுருக்கான். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏங்க அது சொல்லியிருக்கலாம் ஒரு வார்த்தையிலையோ, இந்த ஜென்மத்தில் நானும் என் புருஷனும் ஒற்றுமையாக இருக்க நீங்கள் இடத்த காலி பண்ணுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. போன ஜென்மத்தில் என்னங்க வேணா விடுப்பா, எதுக்குப்பா சங்கடப்படுவேன் இப்படி சொன்னால் அந்த பிள்ளை சும்மா இருக்குமா? சொல்லுங்க ஐயா, நான் ஒன்றும் சங்கடப்பட மாட்டேன், நாங்கள் புருஷனை பிரியவே மாட்டேன். இல்லை இந்த ஜென்மத்தில் அவர் கடை வச்சிருக்காரு, நல்ல மனுஷன்தான். போன ஜென்மத்தில் ஒரு நாயாக இருந்தார், இந்த ஜென்மத்தில் அவர் இப்படி இருக்காருன்ட்டு போயிட்டான். நேராக இந்த அம்மாவை முடிச்சுட்டு கடைக்கு போயிருக்கான். இப்போதான் அவன் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், சாப்பாடுன்னு நான் சாப்பிட, அப்படி ஒரு சாப்பாடியா மகாலட்சுமியே மனைவியாக வந்திருக்கு, இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவியாக இருக்கு, ஆனால் போன ஜென்மம் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குன்ட்டுருக்கேன். போன ஜென்மத்தில் என்ன சிக்கல்னு கேட்டிருக்கேன். நம்ம வேணா விடுப்பா விடியா அப்படின்னு இருக்காப்புல அவர். இல்லை சும்மா சொல்லுங்கள், இல்லை இந்த ஜென்மத்தில் உனக்கு மனைவியாக இருக்குது, போன ஜென்மத்தில் உப்பு ஊதிக்கிட்டு இருந்துச்சு, இப்போதும் கண்டுபிடிச்சிடலான்னு இருக்கான். எது போன ஜென்மத்தில் உப்பு ஊதி இப்போ எப்படி கண்டுபிடிப்பியே? இப்போவே கண்டுபிடிக்க முடியாது, என்ன வைக்கிறாங்கன்னு. உடனே எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, நைட்டு நீ நல்லா அசந்து தூங்குறப்ப 12 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து உன் உள்ளங்கால லேசாக நக்கி பார்க்கும். அது போன ஜென்மத்தில் நாய் ஞாபகம். எதுக்கு நக்குதுன்னா உப்பு வித்தது உண்மையாக பொய்யான்னு. இவன் இதை நவியோ இந்த ஒழுங்காக போனவொடனே படுத்துருவான் பாவம் அசதியில், ஆனால் தூக்கம் வரல. அந்த இவன் சொன்னது உண்மையாக பொய்யான்னு பார்க்கலாம்ன்றான். அதே மாதிரி அந்த அம்மா டெஸ்ட் பண்ணியிருக்கு, அடைச்சி நாயன்னு ஓங்கி ஒரு எத்து விட்டுருக்கான், அட போடா உப்பு வித்தவளேன்னு அவன் சொல்ல, அவன் சொன்னபடி ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. இந்த கதையை நான் சொல்லலை, வாரியார் சொன்ன கதை. இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் பாருங்க, அதை விட்டுட்டு போன ஜென்மத்தில் என்ன பண்ணால் ஏது பண்ணிக்கிட்டு இருந்தோம், அடுத்த ஜென்மத்தில் மூட்டை கட்டிக்கிட்டு போவோமா பாவத்தை புண்ணியத்தை அப்படின்னு எல்லாம் மண்டையை உடச்சிக்காதீங்க. நான் சொல்லலை, செத்த பிறகு சிவலோகம் வைகுந்தம் என்பார் பித்த மனிதர்கள் அப்படின்னு சாடுறா மகாகவி பாரதி. நண்பர்களே, இந்த திண்ணை என்பது இப்போ பழையபடி திண்ணை வச்சு வீடு கட்ட முடியுமா நம்ம யாரும்? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த வரவேற்பறை என்பதை யாராவது வந்தால் வரவேற்கக்கூடிய இடமாக தயவு செய்து வைத்திருங்கள். ரெண்டு வார்த்தை பேசுங்க, யாராவது வந்தால் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் செல்போனை நோண்டாமல் வச்சுட்டு ஒருத்தரை நீங்கள் அதிகபட்சமாக அவமதிக்கணும்னா அவர் பேசிக்கிட்டு இருக்கப்ப நீங்கள் செல்லை நோண்டலாம் போ. இந்த பழக்கம் நம்ம எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு பாருங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், என்னத்தை சொல்கிறது? செல்லில் நெருப்பலி போட்டு தான் போகணும். நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்கள். இப்போ காவல்துறை என்ன சொல்லுது? வாகனம் ஓட்டும் போது செல்போன் நோண்டாதீர்கள், அந்த போர்டு அங்கேயும் வைக்கணும். வீட்டுக்கு யாராவது வந்தால் அவரை உட்கார்ந்து விட்டு ஆளுக்கு ஒரு செல்லை நோண்டாதீங்க. நண்பர்களே, இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள மனிதர் பேசுவதே குறைந்து போயிட்டு. நீங்க கவிஞர் யுகபாரதி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், இந்த அது ஒன்று மட்டும் இல்லை, வரவேற்பறையில் இன்னொரு ஐட்டம் ஒன்று இருக்கும், அது என்னது? டிவி. அது நம்ம சொந்த காசுலேயே சனியனை வீட்டுக்கு கூட்டு வர மாதிரி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போடுவாங்க. ஒன்றுமே இருக்காதுங்க, ஒரு நாய் அடிபட்டிருக்கும், அதுக்கு ஒரு 4 பேர் பேச கூட்டு வந்துடுவாங்க. அந்தந்த இடத்துல இது வரைக்கும் எத்தனை இடத்துல நாய் அடிபட்டுருக்குது, என்ன நாய், 32 அப்படி தாங்க ஒரு நாய் அடிபட்டுச்சுமா ஒருத்தன். இந்த நாயை பற்றி பேசிய அந்த பிரேக்கிங் நியூஸ் எல்லாம் இருக்கும். இவர் என்ன சொல்கிறாருன்னா, யுகபாரதி முனியாண்டி விலாஸ் அப்படின்னு ஒரு கவிதை தொகுதி இங்கே கூட இருக்கு, வாங்கி படித்து பாருங்கள். அதில் என்ன எழுதுறாருன்னா அவர், யுகபாரதி, உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு சில செய்திகள் உண்டு, உங்களிடம் சொல்வதற்கு எனக்கு சில செய்திகள் உண்டு. நல்ல செய்தி எதையும் நீங்கள் கேட்கப் போவதில்லை. நான் ஏதாவது நல்லதாக சொன்னா நீ கேட்க மாட்டேன். கெட்ட செய்தி ஏதாவது சொல்வதாக இருந்தால் அது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நல்ல செய்தியை நான் சொன்னால் கேட்க போறதில்லை, கெட்ட செய்தியை சொன்னால் அந்த மாதிரி செய்தியை தான் தேடி தேடி வாட்ஸ்அப்பில் வச்சிருக்கிறேன். அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்படியா அந்த கவிதை போய் கடைசியா எப்படி திரும்ப முடியும்? நான் கடைசியாய் உங்களிடம் சொல்வதற்கு ஒரு செய்தி உண்டு, நீங்கள் இறந்து 2000 வருடம் ஆகிறது. இதுதான் யுகபாரதியினுடைய கவிதை முடிப்பு. இதை ஜெயகாந்தன் வேற மாதிரி சொல்லுவார், செத்து போனது தெரியாமையே பல பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது எப்படி சாகிறதுன்னா, என்ன இங்க பேரறிஞர் அருணன் வந்து தொடர்ச்சியா சில திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். திருக்குறளுக்கு உரை எழுதாதவங்களே கிடையாதுங்க, அவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க. பரிமேலழகர் துவங்கி இன்னைக்கு வரைக்கும் இப்போ கூட பார்த்தா யாராவது உட்கார்ந்து திருக்குறளுக்கு உரை எழுதிக்கிட்டே இருப்பார். அதில் யுகபாரதி ஒரு இடத்துல திருக்குறளை பற்றி சொல்லும் பொழுது, அம்மா சொன்னாங்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு திருக்குறளுங்கிற வார்த்தையை சொல்லுகிற பொழுது,
அது ஒரு குரல் இருக்குங்க, மனத்துக்கண் மாசு இளநாதல் அனைத்துள்ள ஆகல நீரபிர. மனசை என்னமா சொல்றான் வள்ளுவே, மனத்துக்கண் அப்படிங்கிறான். யுகபாரதி என்ன சொல்றாருன்னா, ஏன் மனத்துக்கண் அப்படின்னு வள்ளுவ பேராசான் சொன்னான்னா, நீ உடம்புல எத்தனையோ உறுப்புகள் இருக்குங்க, இந்த கண்ணில் மட்டும் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னு வைங்களேன், உடனடியாக வந்து என்ன செய்யும், கண்ணீரை சுரக்க வைத்த அந்த தூசியை வெளியேற்றுவதற்கு எல்லா முயற்சியையும் கண்கள் எடுக்கும் இல்லையா. அதுபோல ஏன் மனசை வள்ளுவேன் கண்ணுன்னு சொன்னாமா, ஒரு அழுக்கான சிந்தனை உள்ளே விழுந்து விட்டால் எவங்குடிய கெடுக்கலாம்னு நினைச்சிட்டா அந்த மனசு உடனடியாக, நீ நினைக்கிறது தப்புடா அப்படியெல்லாம் நினைக்காதரா நல்லவனாயிடறான்னு. கண் எப்படி கண்ணீரை கொண்டு தூசியை அகற்றுகிறதோ அதுபோல மனம் என்கிற கண் கெட்ட சிந்தனையை தீய சிந்தனையை உடனடியாக வெளியேற்றும் என்பதற்காகத்தான் வள்ளுவன் மனத்துக்கண் மாசு இளநாதல் அப்படின்னா. கூட சொர்க்கம் நரகம் குறித்து பேசுறாங்க, இதையும் வள்ளுவன் சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் வள்ளுவனை யாராவது இந்த கோடாலி கொண்ட கோடுறது கூட தப்பு தாங்க, எனக்கு தெரிஞ்ச அவன் இல்லற வாழ்க்கையில முழுசா அனுபவிச்சுட்டு தான் போய் சேர்ந்திருக்கேன். ஒரே ஒரு குரல் சொல்றாங்க, சொர்க்கம் நரகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஒருத்தன் மனைவியும் கணவன் இருக்கான், அந்த கணவன் சொல்றான், இந்த தாமரை கண்ணான் படைத்த உலகம் இருக்குல்ல, சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கம் இருக்குல்ல, சொர்க்கம்னா நமக்கு ஏராளமான கற்பனைகள் இருக்குல்ல, சோமபானம் இருக்கும், சுரபானம் இருக்கும், 24 hours கடை திறந்திருக்கும், அங்கே திலோத்தமை ஊர்வசி ரம்பை இவங்கெல்லாம் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க, இங்கே நல்லவனாக இருந்தால் அதெல்லாம் அங்கே போய் அனுபவிச்சுக்கலாம். இதான் சொர்க்கம் பறித்த மனிதனுடைய அதிகபட்ச சிந்தனையே. ஆனால் இந்த இடத்துல சொர்க்கம்னா வள்ளுவன் என்ன தெரியுமா சொல்கிறான், அவருடைய மென் தோள்களில் சாஞ்சிக்கிட்டு சொல்கிறான், ஏண்டி அம்மா என்னமோ சொர்க்கம் சொர்க்கங்கிறாங்களே, உன் தோளில் சாஞ்சிருக்கல்ல, இதை விடவா ஒரு பெரிய இன்பத்தை மகிழ்ச்சியை சுகத்தை அந்த சொர்க்கம் தந்துவிடக் கூடும் என்று சிந்தித்தவன் வள்ளுவர். யோசிச்சு பாருங்க, நீங்க நினைக்கலாம் இப்படி தாங்க அந்த இடத்துல பேசுவாங்க இல்லைங்க, இதாண்டா சொர்க்கம்ட்ட. நண்பர்களே, நான் பேச்சு நிறைவு பகுதிக்கு வர்றேன். நீலகேசி அருளர் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். இப்ப வந்து மணிமேகலை சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீலகேசி பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும், எனக்கு தெரியாது. குண்டலகேசி ஓரளவுக்கு தெரிஞ்சிருப்பீங்க, குண்டலகேசி முழுசா கிடைக்கலங்க, குண்டலகேசி கிடைக்கல, மந்திரிகுமாரி படத்தையாவது பாத்துருங்க, மந்திரிகுமாரி படம் தான் குண்டலகேசி கதை. அதுல ஒருத்த புருஷக்காரன் என்ன பண்ணிருக்கான், பொண்டாட்டியை கூப்பிட்டு போறான் இங்க மலை மேல ஏத்தி கொள்றதுக்கு. அங்கதான் திருச்சி லோகநாதன் பாடி இருப்பாரு, வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை நீ வாராய். அப்ப அந்த அம்மா கேட்கும், இவன் இந்த குலகாரப்பை எங்க கூப்பிடறான்னு தெரியாம, ஆஹா மாறுதம் வீசுவதாலே அப்படின்னு அது பாடிக்கிட்டே போகுது. பெண்கள் வந்து நான் அடிக்கடி சொல்றதுங்க, ஆண்களை விட அறிவாளி. மேல கூப்பிட்டு உடனே சொல்லியிருக்கிறான், நான் வந்து உன்னை கீழே தள்ளி கொல்ல போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உஷாராயிருச்சு. ஆடா இழிச்சவப்பையில இதுக்காடா இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வந்து, அதுவும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு சொல்லியிருக்கு, என்ன இருந்தாலும் நான் வந்து கற்பு கரசி இல்லையா, பத்தினி இல்லையா, ஆமா சாகிறது சாக போறேன், அது உங்க கையால சாகிறது எவ்வளவு பெரிய புண்ணியம், இருந்தாலும் உங்களை மூணு சுத்து சுத்தி உங்க காலில் விழுந்துட்டு அப்புறம் என்னை பிடிச்சி வதக்குன்னு தள்ளி விடுங்க நான் செத்துறேன்ட்டு இவனும் நம்பிட்டேன். மூணு சுத்து சுத்தி வந்து வதக்குன்னு இவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு அது இறங்கிடுச்சு. இதுதான் குண்டலகேசி கதை. ஆனால் நீலகேசி வேறங்க, முழுக்க முழுக்க தத்துவமும் வியாக்கியானமும் தாங்க இப்போ நடந்திருக்கு. எவ்வளவு தத்துவங்கள் கேள்வி பதில், இப்பெல்லாம் சொன்ன பிள்ளைகள சொல்கிறேன், பேசாத வாய மூடு அப்படின்னு. இது தமிழுக்கே எதிரானதுங்க, பிள்ளைங்க பேசட்டுங்க. நீலகேசி முழுக்கவுமே தத்துவ உரையாடல் தாங்க. அதுல ஒரு பௌத்தனுக்கும் சமணத்தை சேர்ந்த நீலகேசிக்கும் உரையாடல் நடக்குது. நீங்க எல்லாம் இப்ப கூட யோசிச்சிருக்கீங்க, வலிக்குதுன்னு சொல்றீங்கல்ல, ஆன்மான்னு சொல்றீங்கல்ல, உயிர்னு சொல்றீங்கல்ல, நீலகேசியும் மொக்கான் அப்படின்னு ஒரு பௌத்தனும் பேசுறாங்க, வலிக்குதுன்னு சொல்றீங்க, அது ஆன்மாவுக்கு வலிக்குதா உடலுக்கு வலிக்குதா, உயிருக்கு வலிக்குதா உடலுக்கு வலிக்குதா, இந்த கேள்வி எல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே உட்கார்ந்து பேசியிருக்காங்க, அதுவும் திண்ணையில உட்கார்ந்து தான் பேசியிருக்காங்க. அப்படி பேச்சா பேசுங்க, இப்ப வலிக்குதுன்னா உயிருக்கு வலிக்குதா உடலுக்கு வலிக்குதா, கால் உடைஞ்சிச்சுன்னா உயிருக்கு உடைஞ்சிச்சா உடலுக்கு உடைஞ்சிச்சா, இப்படியெல்லாம் அதுல ஏராளமான கேள்விகள் பதில்கள். எனவே நண்பர்களே, இந்த திண்ணை என்பது ஒரு உரையாடலுக்கான விரிந்து பரந்த ஜனநாயகத்தின் குறியீடாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைய வரவேற்பறைகள் என்பது மனித மனங்களைப் போலவே சுருங்கி கிடக்கிறது. அது யாரும் உள்ளே வரவிடாமல் தடுக்கிறது, உரையாடல் செய்ய விடாமல் தடுக்கிறது. நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு
அப்படின்னு சொல்ல வள்ளுவன் அடுத்த நிமிஷமே யோசிக்கிறான். யோசிச்சுட்டு எப்பொருள் எத்தன்மையத்தை ஆயினும் நல்லா யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எனவே நண்பர்களே, நாம் செய்ய வேண்டியது உரையாடலை, கருத்து பரிமாற்றத்தை. ஒரு பேரறிஞன் சொல்கிறான், உனக்கு எதிரான ஒரு கருத்தியல் வென்று விடுமானால் உன்னை சேர்ந்த இறந்தவர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ நல்லா கேட்டுக்குங்க. உங்களுக்கு பிடிக்காத, உங்களை வெறுக்கிற, உங்களை அழிக்க நினைக்கிற ஒரு கருத்தியல் வெற்றி பெறுவிடுமானால் நீங்கள் அல்ல, உங்களுக்கு முன்னால இறந்த உங்கள் முன்னோர்கள் கூட பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று ஒரு அறிஞன் சொல்கிறான் என்று சொன்னால் அது எப்படியா, செத்து போனவன் எப்படியா பாதுகாப்பா இருப்பான்? நண்பர்களே, உங்கள் வரலாற்றை திருத்தி எழுதுவார்கள், உங்கள் முன்னோர்களை கொச்சைப்படுத்துவார்கள், உங்கள் கல்வியை கேள்வி கேட்பார்கள். எனவேதான் இந்த கருத்தியல் யுத்தம், சித்தாந்த யுத்தம் என்பது காலம் காலமாக நடந்து வருகிறது. நான் எந்த கருத்தியலையும் முன்வைக்கவில்லை, ஆனால் யார் சொன்னாலும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதைத்தான் திண்ணையும் வரவேற்பறையும் நமக்கு சொல்லித் தருகின்றன. உரையாடலுக்கான திண்ணைகள் விரிந்து கிடக்கட்டும், வரவேற்பறைகள் விசாலமாக இருக்கட்டும், அதற்கான வாசலை திறந்து விடுவதுதான் இந்த புத்தகம். நீங்க சொர்க்க நரகம் பத்தியில ரொம்ப கவலைப்படும், ஜென் ஒரே முடிச்சேன், ஜென் புத்தகம் ஒண்ணு இருக்குங்க, அதுல என்னன்னா சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்கும், நரகத்துக்கு ஒரு வாசல் இருக்கும்ல, இருக்கும்ல, உள்ளதால உள்ள போக முடியும். ஒரு துறவீட்டை போய் ஒருத்தன் கேட்கறான், தளபதி ஐயா சொர்க்கம் நரகங்கிறாங்களே, சொர்க்கத்துக்கான வாசல் எப்படி இருக்கும், நரகத்துக்கான வாசல் எப்படி இருக்கும்? அவர் கம்முன்னு இருக்கார். இவன் திரும்ப கேட்கறான், யோ என்ன கம்முன்னு இருக்க, சொர்க்கத்தின் வாசல் எப்படியா இருக்கும், நரகத்தின் வாசல் எப்படி இருக்கும்? அவர் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கண்ணை முடிச்சு, தம்பி சோத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்கார். இவன் கேட்டது உயரிய சித்தாந்த வேதாந்த கேள்வி, சொர்க்கத்தின் வாசல் எப்படி இருக்கும், நரகத்தின் வாசல் எப்படி இருக்கும், தம்பி சோத்துக்கு என்ன பண்றேன்னு கேட்டிருக்காரு. அவன் சரி பொறுமையா சொல்லியிருக்கான், ஐயா நான் மன்னருக்கு அடுத்த பொசிஷன்ல நான் தான் இருக்கேன், சோத்து பிரச்சனையே கிடையாது, எனவே நீங்க சொல்லுங்க, சோத்துக்கு நான் ஒன்னும் சோத்து கவலை இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க, நீங்க தான் பெரிய துறவி. திரும்ப இவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே சொல்லியிருக்காரு, நீ தளபதி தான், பெரிய ஆளுதான், சோத்துக்கு என்ன பண்றேன்னு இருக்கார். இவன் கடுப்பாய் என்ன பண்ணிட்டான், உடைவாளை எடுத்து அந்தாலும் வச்சுட்டு, இன்னையா நான் தளபதிகிட்டே பேசுறியா? உடனே அந்த துறவி சொன்னாராம், நரகத்தின் வாசல் எதுன்னு கேட்டியல்ல, பொறுமையா கேள்வி கேட்ட, நீ பதட்டப்பட்டு என்ன கொல்ல வந்தியல்ல, இதுதான் நரகத்தின் வாசல் அப்படின்னாலாம் துறவி. உடனே சாரி சாமி மன்னிச்சுக்குங்க, மன்னிச்சுட்டு மன்னிப்பு கேட்டியல்ல, இதுதான் சொர்க்கத்தின் வாசல், போய் வா என்றாராம் துறவி. எனவே சொர்க்கம் நரகமெல்லாம் மேலே தேடாதீங்க, ஏதா இருந்தாலும் கீழே குனிஞ்சு தேடுங்கன்னு சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு மதுரை மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொது நூலக இயக்கத்துக்கும் இந்த நம்முடைய மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர், காவல்துறை ஆணையர், உதவி ஆணையர் உள்ளிட்ட இந்த பெரும் சபைக்கு என்னுடைய அன்பையும் நன்றியையும் சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.